போற இடமெல்லாம் விரட்டுறாங்க என்ன உட்டுசாமி நான் போயிடுறேன் என்ன ஜோசப் வீடு வாடகைக்கு போர்டு போட்டுருக்கேன் என்ன பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை குறுக்கெடுத்து போட்டிக்காரரு போறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் சார் அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே நமஸ்காரம் தப்பா நினைக்காதீங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ணு இப்ப பாருங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து என் பேர் வெங்கடகிருஷ்ணன் கை கொடுங்க கை கொடுங்க ஹலோ ஜோசப் கை கொடுங்க கை கொடுங்க கை ஹலோ ஜோசப் ஹலோ வெங்கடகிருஷ்ணன் உட்காருங்க உட்காருங்க வெங்கடகிருஷ்ணன் நீங்க நிக்கிறீங்க உட்காருங்க சார் என் பேர் ஜோசப் வெரி சாரி எனக்கு மறதி ஜாஸ்தி அஜய் சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க ஐயா ஒண்ணு இல்லைங்க ஜானகிமா வீட்டுல தர் செம்மை நாங்க வாடகை குடியிருக்கோம் ஓ அந்த வெங்கடகிருஷ்ணனா பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற ஐயோ நான் தான் முதல்ல கை கொடுங்க கை கொடுங்க நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார் நான் உங்க ஃபேன் என்ன உங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆமா நீங்க லேட்டஸ்டா எழுதுன கதை என்ன லேட்டஸ்டா எதுவும் எழுதலீங்க கடைசியா எழுதுனதுதான் லேட்டஸ்ட் ஆமா நீங்க ஏன் இந்த காலனி வச்சு ஒரு கதை எழுத கூடாது நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் கை கொடுங்க எப்படி உங்க மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன் அதான் எ கிரேட் மேன் திங்க் ஆலைட் உங்க வீட்ல குடி இருக்கலாம்னு வந்திருக்கோங்க தேஷா தங்கிட்டு போங்க இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா ரொம்ப கம்மியா இருக்குங்களே என்னால அவ்வளவுதான் தர முடியும் நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும் அப்ப நீங்களே கொடுங்க அம்மா வீட்டுக்கு வாங்க இந்த காலனியை பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன் ஐயா நம்ம கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்கோம் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலையோ கம்பெனி காரன் கூடாலையோ ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டுக்கு எந்த பத்திரமும் கிடையாது அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு என்கிட்ட என்கிட்ட தான் இருக்கு நிஜமாவா அந்த பத்திரத்தை காட்டுங்களா காட்டட்டுமா காட்டுங்க இப்பவே டோப்பா இதான் பத்திரம் இந்த காலையில இருக்கிற பசங்க எல்லாம் இளநி சீவர மாதிரி சீவி காலி பண்ணி பண்ணும் நீங்க தான் முத அஜிரே இனிமே இந்த வீடு பாக்குற வேலையில நமக்கு வேண்டாம் பாக்குறா நீ தனியா பாரு என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன் குமாரியா ஐயோ யாரு அது மாட்டை வழியில கட்டி விடுறேன் யோ ஜோசப் அவுத்து விடியாது அஜிரே இது ஜுஜினிபாவோட மாடு யாரு தான் எனக்கு என்ன ஏன் வழியில கட்டி விடணும் சாமி மாட்டு பொண்ணு வந்திருக்குது சொல்லுங்க என்ன செய்ய போறாரோ துணியை என்ன செய்வான் அவ செய்யறது இருக்கட்டும் இப்ப புது துணியை கேட்டுட்டு இன்னொரு தீவிரம் அவகிட்ட நான் என்ன பதில் சொல்றது அவ வந்துட்டா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது அவளை முதல்ல அனுப்பிச்சிரு ஐயோ ஐயா பாயம்மா என்னடா ஐயா
நான் என்ன துணியில ஏமாந்து நிக்கிறேன்? தள்ளு, மகன் கிட்ட பேசணும். மகனே வாங்கம்மா. எனக்கு கதை சொல்றேன், நீ மறந்துட்டியா? நல்ல கதைய சொல்ல கேக்குறேன். ஆ, சொல்ல வேண்டியதா? அங்க சொன்னீரே ஜுஜிலி பாக்கற, அத இங்க சொல்லுங்க. ஐயர், நீ சும்மா கட. என் மகன் கிட்ட கதை கேக்குறதுக்கு நீ ஒண்ணு சிபாரிசு பண்ண வேண்டியதுல. சொல்லு மகனே கதைய. அதுமா, இந்த குழந்தைங்க எல்லாம் இருந்தாதான் கதை சொல்ல வரும். குழந்தைங்களுக்கா பஞ்சம்? குழந்தைங்க தானே, இப்பவே கூட்டிட்டு வரேன். குழந்தைகளை வச்சு என்ன கதா கலாச்சாரம் பண்ண போறீரா? புத்தி இல்லாத ஜோசப், என்ன எதுவுமே குழந்தையில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நாம இப்ப குழந்தைய வச்சு ஆரம்பிக்க போறோம். சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேன். பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நானும் கண்டேன். மாம்பழங்களே தொங்க கண்டேனே, கண்ட உடனே கைய வச்சேனே. காவல்காரன் கண்டு போட்டான், ஹொய்யா ஹொய்யா, அட கம்பெடுத்து வாங்கி போட்டான், ஹொய்யா ஹொய்யா, அட நாராயணா நாராயணா, ஏன் அடி வாங்கினா உனக்கு தாங்காதண்ணா. படிச்சுட்டு நாட்டுலதான் வேலை இல்லைன்னு சும்மா சொல்லாதீங்க. ஏழைங்க தேரிக்குள்ள எத்தனையோ வேலை உண்டுங்க, அத தள்ளாதீங்க. கூழம்ப குவிந்திருக்கு கூட்டி தள்ளுங்க, குழந்தை தலையில் எண்ணெய வச்சு குளிப்பாட்டுங்க. ஒழுகும் கூறவே வேணும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒப்பிட்டு பார்த்தா வசந்த வேலை எதுவும் இல்லைங்க. ஏழைக்கு நீ கொண்டு செஞ்சா ஏழு உந்தன் புண்ணிய கணக்கு. உலகில் இருக்கும் எதுவும் சாமிதா. சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேனே. பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நான் கண்டேனே. பல மாம்பழங்களே தொங்க கண்டேனே, கண்ட உடனே கைய வச்சேனே. காவல்கால கண்டு போட்டா ஹொய்யா ஹொய்யா, அட கம்பெடுத்து வாங்கி போட்டா ஹொய்யா ஹொய்யா, அட நாராயணா நாராயணா, ஏ அடி வாங்கினா உனக்கு தாங்காதண்ணா. பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேனே. பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நானும் கண்டேனே. மாம்பழங்களே தொங்க கண்டேனே, கண்டவுடனே கைய வச்சேனே. காவல்கார
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்கல. என்ன பேச மாட்டீங்க? எங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இடத்த சுத்தம் பண்ணி எங்களுக்கு வசதி பண்ணிக்கிறோம். சாப் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது உங்க கால இல்ல, இங்க இல்ல. ஓ எங்க போறீங்க? தைரியமா சொல்ல வேண்டியதா, இது எங்க இடம், எங்க வசதிக்காக நாங்க எது வேணாலும் பண்ணிக்குவோம். அவங்க எப்படி சொல்லுவாங்க? இது ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சொந்தமான இடம். இங்க அத்துமீறி உள்ள வண்டி வேலை செஞ்சதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். ஏர் கிட்ல ராவுத்ரா, 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 நம்ம ஐயா போலீஸ் பிடிச்சு போயிடுச்சுனே. ஆமாண்ணே, ஐயா நமக்காக தான் ஆஸ்பத்திரி பாத்ரூம்லாம் கட்ட போனாரு. இப்ப நாமளே அவரை கைவிடலாமா? அண்ணே பிளீஸ், நீ சொல்லி ஏற்பாடு பண்ணே. சாமி பாவண்ணே. டேய் நிறுத்துடா. சாமி சாமின்னு ஆ சாமி இல்லடா, வெத்து ஆசாமி. இவனை வேண்டாம் முந்திரி கொட்டாட்டத்துல பண்ண சொன்னது. எங்களை ஒரு வார்த்தை கேட்டனா நாங்க என்ன சும்மனுங்களா? ஜெயிலுக்கு போய் கம்பி அடிட்டோம், களி சொர்த்திங்கட்டோம். அப்பதானே புத்தி வரும் உங்க சாமிக்கு? பட்டதானே தெரியும் உனக்கெல்லாம். போடா. என் புத்தியை செருப்பாலி அடிக்கணும். அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இந்த வெண்டைக்காய் முருங்கா சாம்பார் சாப்பிடு, நீ இந்த வேலைக்கே பிரயோஜனம் இல்லைன்னு. நான் சொல்லிதான் உனக்கு வேலையா கிடைச்சது. இப்ப என்ன, அது எனக்கு ரொம்ப வம்பா போச்சு. இந்த பாருங்க, அஜீர் எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் பண்ணிருப்பாரு. என்ன ஐடியா? பொள்ளங்க ஐடியா. போலீஸ் வர அளவுக்கு நிலைமைய சீரியஸ் ஆக்கிருக்காரு. போலீஸ வர வச்சது அஜீர் தான். போலீஸ் நீ வரவழைச்ச எதுக்குயா? அதுல நீ என்ன சாதிச்ச சார்? காலனியில் இருக்கிற ஜனங்க என்ன தலைவனா எடுத்துக்கிட்டாங்க சார். ஜெயிலுக்கு போறதுல அஜீர் தியாகி ஆயிட்டாரு, நான் அசன் தியாகி ஆயிட்டேன். அட சும்மாரியா, அன்னைக்கு உன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே, அப்ப காலனி ஆளுங்களா உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டிருந்தா? லத்தி சார்ஜ், டேர் கேஸ்னு மேட்டர் பெருசா போய் நிலைமை தலைக்கு மேல போயிருக்கும் சார். காலனில இருந்து நாலு பேர் என் கூட சப்போர்ட்டுக்கு வந்திருந்தா கூட நான் ஏன் சார் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்? என் ராஜினாமா கொடுத்து நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிருப்பேன். அவங்களை தூண்டி விட்டு போலீஸ வரவழைச்சதே அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காகதான். காலனிக்காக போலீஸ் எதிர்த்து என் பக்கத்துல நிப்பான்னு பார்த்தா ஒரு பயம் தேரலையே. இதுல என்ன தெரியுது? நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு தில்லு கிடையாது. அதான் அவங்களோட வீக்னஸ். சும்மா வல்லு வல்லுன்னு குறைக்கிற நாய் கடிக்காது சார். நாளைக்கு முதல் வேலையா காலனி பக்கத்துல இருக்கிற புறம்போக்கு நிலத்துல பைலிங் மிஷினை வச்சு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் எல்லாம் சார், பைலிங் மிஷின் ஆரம்பிச்சு புறம்போக்கு நிலத்துல டம்மு டம்மு நெடிங்க. ஏதோ ஒரு கட்டணம் கட்டுற மாதிரி உட்டாலடி பண்ணுங்க. பாவலாதான் தூள் கிளப்புங்க சார். மயிலே மயிலேன்னா இறங்க கூடாது. காலனி உள்ளவ காதல் தான் செவிடாவர வரைக்கும் பைலி மிஷின் டமால் டமால் பூமியை குத்திட்டே இருக்கணும். பூகம்ப மாதிரி தொட்டு காலனியே ஆடணும். ஸ்டாப்பேட் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் பைலி மிஷின் கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். கண்டினியூ பண்ணா இன்னும் காலி பண்ண ஒத்துக்குவாங்க, இல்ல காலி பண்றதுக்கு ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாங்க. என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? என்ன டிமாண்ட் ஆனாலும் சமாளிப்போம். என்னது சமாளிப்போமா? சமாளிக்கிறேன்னு சொல்லுங்க. அஜிரே, எப்படி உமக்கு இந்த மூளை வந்தது? வெண்டக்கா மோர் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. வெண்டக்கா மோர் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. Thank you.
காலனியோட அஸ்தி வரமே அசைய ஆரம்பிச்சு. இந்த வெங்கடகிருஷ்ணா யாருன்னு இனிமேதான் அந்த காலனி பசங்க புரிய போறாங்க. கதை எழுத வந்திருக்கேன்னு நினைச்சிருக்க அவ கதை எல்லாம் மாத்தி எழுத போறேன்னு போக போதா புரிய போறா. கட்டட ஆரம்பிக்க கூடாதுன்னு கம்பெனி சண்டைக்கு போறான். நீங்க தான் ஈர கண்டிக்கணும். நீங்க வரலனா இத சாக்கா வச்சு போலீஸ் பட்டாளம் காலனிக்குள்ள நுழைஞ்சிரும். நிறுத்தியாச்சு நான் போய் பேசுறதா? என்ன ராவுத்ர சின்ன பையனா? நான் சொன்ன கேட்கவா போறங்க? கேட்கற மாதிரி சொல்லு, உன்னால முடியும். ஓ அது சரி, நீங்க ஜகா வாங்குறீங்க இல்லீங்க என்ன? ஏய், எங்களுக்கு வாயால பேசி பழக்கம் இல்ல, கையால தான் காட்டுவோம். ஐயருக்கு பல மூளையில இருக்கு, எங்களுக்கு மூளைய கையில தான் இருக்கு. வேண்டாம் காலனிக்கே, வேண்டாம் காலனிக்கே, வேண்டாம் காலனிக்கே, வேண்டாம் காலனிக்கே. மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன்,
நீங்க உங்க எல்லையை மீறுறீங்க இன்ஸ்பெக்டர் நீங்க தான் உங்க எல்லையை மீறி நடந்துருக்கீங்க இது எங்க எல்லை எங்க இடம் நீங்க நுழைஞ்சதே தப்பு இது கம்பெனிக்காரங்க இடம் அவங்க வேலை செய்யறத நீங்க தடுக்கறீங்க பண்ட புஸ்தகம் கேட்டாங்க ஆனா நாங்க வந்திருக்கோம் நீங்க திரும்பி போகணும் அவங்க வேலை செய்யறத நீங்க தடுக்கணும்னு நினைச்சா கோர்ட்ல போய் ஸ்டேட்டர் வாங்கிட்டு வாங்க அனாவசியமா கூச்சல் போட்டு கலாட்ட பண்ணாதீங்க திறந்த வீட்டை நாய் நுழைஞ்ச மாதிரி இந்த இடத்துல நுழைஞ்சதே சட்டப்படி தப்பு இந்த லட்சணத்துல எங்க இடத்துல வேலை செய்ய கூடாதுன்னு ஸ்டேட்டர் வாங்கி வரான் என்ன சட்டப்படி ஸ்டேட்டர் வாங்க சொல்லியா மிஸ்டர் தாமஸ் நீங்க வக்கீலா இருக்கலாம் ஆனா உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல நான் கடைக்கு பேசுறேன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த மனுஷங்க அவங்க உரிமை தடுக்கிறதுக்கு எந்த சட்டத்துக்கும் கோர்ட்டுக்கும் அருகத கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ஃபைலிங் பண்ணா உங்க வீடு இடியும் உங்களுக்கு நஷ்டமாகும் அத ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்த முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு ஆனாலும் சரி அதை நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் நஷ்டா வீடு இடிஞ்சா மறுபடியும் வீடு கட்டி கொடுப்பீங்க உயிர் போச்சுன்னா யாரா தருவாத அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் நாசம் பண்ணாம இருந்தா போதும் முதல்ல வேலையை நிறுத்துங்க முடியாது நடக்கக்கூடிய விஷயமா பேசுங்க நீங்க காலனி சொந்தக்காரன் சுலைமான் சேட் மேல கேஸ் போட்டீங்களே எதுக்காக ஆளுக்கு 3 சென்ட் கொடுத்தா இடத்தை காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லி தானே 3 சென்ட் என்ன மேல 1 சென்ட் போட்டு ஆளுக்கு 4 சென்ட் கொடுக்கறேன் சுலைமான் சேட் கிட்ட இந்த இடத்தை நான் வாங்கிக்கிறேன் நீங்க இடத்தை காலி பண்ணிட்டு போங்க என்ன சொல்லுங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம் மௌன சம்மதத்துக்கு அடையாளம் எடுத்துக்கலாமா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவ நான் இல்ல இவங்க இவங்களோட தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன் ஓகே அது வரைக்கும் எங்க வேலைய நாங்க நிறுத்தி வைக்கிறோம் கம் ஆன் தாமஸ் சரி வாங்க போலாம் வாங்க வாங்க சாமி நீங்க என்னமோ புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சிட்டு கோழி முட்டைக்கு சேவிங் பண்றீங்க இந்த 3 சென்ட் பவுடர் டப்பா இதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜனங்க காரி பண்ணவே மாட்டாங்க அப்படியே இவங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த ராவத்ரு ஜான் மீட்ரு இவனுக்கு சும்மா விடுவானுங்களா எவனாவது காலி பண்றேன்னு சொன்னானுங்க குடி தோண்டி புதைச்சிருவானுங்க பேசாம அந்த ஐடியாவே விட்டுருங்க நேற்றுக்கு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன் தி வான்ட் ஸ்மார்ட் யங் பிராமின் கிராஜுவேட்டுன்னு பேசாம அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அதை நானும் பார்த்தேன் அது வேலைக்கு இல்ல கல்யாணத்துக்கு ஜோசப் ராவத்ரு அவன் ஆளுங்களும் இங்கிருந்து ஏன் போகாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் எப்படி போய் போயிருங்கோ அப்படின்றோம் வெட்டிடுவான் சாமி நீங்க நெருப்போட விளையாடுறீங்க நெருப்ப கண்டு பயந்து ஓடுறவன் நான் இல்ல ஜோசப் அதே நெருப்புல நெய்ய விட்டு மந்திரம் சொல்லி யாகமே பண்ண தெரிஞ்ச பிராமணன் கம்பெனிக்காரங்க கொடுக்கறதா சொன்ன 4 சென்ட் நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த காலனிய நாம காலி பண்ணிட்டு போக ஒத்துக்க கூடாது இத நான் சொல்லலீங்க ராவுத்தர் ஜான் இவங்க எல்லாம் தான் சொன்னாங்க யோசிச்சு பார்த்தா ராவுத்தர் சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு அது என்னன்னா இத்தனை நாள கேஸ் கேஸ் இழுத்தடிச்சு ஒருபடி மண்ணு கூட தரமாட்டேன்னு வைராக்கியமா இருந்த கம்பெனிக்காரன் திடீர்னு இது தர அது தர ஏன் சொல்றான் ஏன் சுருக்கமா சொல்ல போனா நம்ம சக்தியையும் ஒத்துமையும் பார்த்துட்டு பயந்துட்டானுங்க நீங்க யாராவது ஒருத்தர் போய் கேட்டு பாருங்களேன் ஒரு சாக்லேட் முட்டாய் கூட கொடுக்க மாட்டானுங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் இல்ல ராவுத்தரு ஜானு மத்தவங்க எல்லாம் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா கம்பெனிக்காரங்க கிட்ட 4 சென்ட் நிலத்தை வாங்கிட்டு நாம பிரிஞ்சுட்டா சின்ன பின்னமா சிதறிட்டா நாம இழக்க போறது நம்ம ஒத்துமையும் சக்தியும் தான் அதனால கம்பெனிக்காரங்க கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா இந்த 4 சென்ட் மட்டும் பத்தாது இங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு காலனி கட்டி தரணும்னு தான் எப்படி இதையும் நான் சொல்லல ராவுத்தர் மத்தவங்க எல்லாம் சொல்ல சொல்லதான் நான் சொல்றேன் இதுக்கு கம்பெனிக்காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த காலனிக்கும் ராவுத்தரே தலைவரா இருந்து நாமள எல்லாம் நன்னா பாத்துப்பாரு இத மட்டும் நானா சொல்றேன் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டாம் ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க கம்பெனி கொடுத்த 4 சென்ட வாங்கிக்கிட்டு போயிடுங்க மறுபடியும் நாம அந்த ரவுடியும் கூட சேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் ஆட்டு மந்தைங்களா புரியலையா இந்த காலனிய ஏன் அப்படியே வேற இடத்துக்கு மாத்துறாங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம கிட்ட மாமூல் வாங்கிட்டு நம்ம செலவுல குடிச்சு கூத்தாடத்தான் இதெல்லாம் இத்தனை நாள் கைத்தி பாடத்துக்கு போதும் இந்த சோமாரி பசங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு ஏமாத்துறாதீங்க ஏமாத்துறாதீங்க பைத்தியக்கார நாய எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த காலனியை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி தர நான் கம்பெனியோட பேச போறேன் கம்பெனி ஒத்துக்கிற பட்சத்துல மொத்தமா காலி பண்ணி போயிடுவோம் போடா எல்லாரும் பாக்குறீங்க போடா 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 போடா
அவசரப்படுறது இன்னும் நிறைய இருக்குது. அப்படின்னா காலனிக்காரங்களோட இந்த கண்டிஷனுக்கு நாம ஒத்துக்க கூடாது. என்ன நீ சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா? அவன் கேக்குறபடி காலனி இடத்துக்கு மாத்தி கொடுத்துட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் தானே? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது காலனி இடம் வேற தேவைப்படுதாப்பா? அதானே, அவங்களா மனசு மாதிரி நம்ம பக்கம் வரும்போது நீங்க எதுக்கணும்? பழம் நழுவி பால்ல விழும்போது நீங்க வணங்குறீங்க சார். காலனி ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். பழம் நழுவி பால்ல விழுந்துட்டு நினைச்சு அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டா நாளைக்கு வேற ஒரு கண்டிஷன் போடுவான். அப்புறம் டம்ளரே நழுவி கீழே விழுந்து பாலே சிந்திரும் சார். ஆட்டு மந்த கூட்டம் சார். அப்படி வரட்டா இப்படி ஓடுவான், இப்படி வரட்டா அப்படி ஓடுவான். இன்னைக்கு ஒரு இடம் கேப்பா, நாளைக்கு டவுன் தள்ளி இருக்கு, அதனால வேற ஒரு இடம் போட்டு கொடுங்கப்பா. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? ஐயோ சரி, இப்ப என்னதான் பண்ணும் சொல்லுங்க சார். காலனிய வேற இடத்துல மாத்தி கொடுக்கணுங்கிற கண்டிஷன் அவங்க கேட்டு நீங்க ஈஸியா கொடுத்ததா இருக்க கூடாது. நீங்க மாட்டே மாட்டேன்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு அத பலாத்காரமா உங்ககிட்ட பிடுங்கலா இருக்கணும். இதுவும் புரியலையா? என்னப்பா சண்டை பலாத்காரங்கிற? நாளைக்கு காலனிக்கு வாங்கோ, எல்லாம் புரியும். காலனிக்கா? எதுவும் ஆகாத. யாம இருக்க பயமேன்? முடிவுதான் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க, வாங்க டேடி போலாம். நீங்க கண்டிஷன் ஒட்டுக்காம நீங்க எப்படி வேலையை ஆரம்பிக்கிறீங்களா பாத்துறேன்டா. என்ன பயமுறுத்துறியா? ஒண்ணு மட்டும் மறந்துடாத, உனக்கு பயந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கைவிடுறால் நாங்க இல்ல, எவ்வளவு செலவான நடந்தே தீரும். சும்மா இரியா, பாக்கதானே போற? நான் இங்கிருந்து போன அஞ்சாவது நிமிஷமே வேலை நடக்கும் பாரு. பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், இப்போ உன் மூலியமா பார்க்கறேன். நல்லா இருப்பா, அல்லாவோட ஆசை உனக்கு எப்பவுமே உண்டு. அம்மா இதோ வந்துட்டேன், இருங்க இருங்கம்மா, போயிட்டு வரங்க. எங்க மேல உங்களுக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? கோபமா? இல்ல, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். ஏ சாச்சே, காயத்ரி 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 வாமா. இப்ப என்னால அழைச்சிட்டு போக முடியாது. நான் உன்ன மனைவியை ஏத்துக்கிட்டாலும் அம்மா உன்னை மாட்டு பொண்ணை ஏத்துக்கணும் இல்லையா? அம்மா அந்த காலத்து மனுஷி, கொஞ்சம் டைம் கூட அவன் மனசு மாத்துறதுக்கு. அவ சம்மதத்தை வாங்கிட்டு நானே வந்து உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.